ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏவி கேமிங் ப்ரோ சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான். அதாவது நம்ம சேனல் வரைக்கும் கேம் பிளே போட்டிருப்போம், நிறையாவே போட்டிருப்போம் ஃப்ரீ ஃபயரை பற்றி. ஆனால் முதல் முறையாக நம்ம சேனலே இப்போ தான் புதுசாக போடுறேன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஃபன்னி வீடியோ பண்ணுறோம். ஃபன்னி வீடியோனா பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரீ ஃபயரை பற்றி. சும்மா வேறு லெவலில் இருக்க மீம்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ண போகிறோம் அந்த மீமை பற்றி. அது அந்த ஃபுல் வீடியோலையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மீமை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது பார்த்தீங்கன்னா, அந்த மீமில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பையன் சொல்கிறான், இன்றைக்கி எனக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க, படி என் ராசா அப்படின்னு சொல்கிறாங்க, படிராடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன், பாட்டி ரூம் கார்டு எடுக்கணும் பாட்டி இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு என்னடா என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த ஒரு வாட்டி நீ செத்துட்டேன்னு சார்கிட்ட போய் சொல்லிக்குவா அப்படின்னு அந்த பாட்டிகிட்ட வந்து கேட்குறான். இது ஒரு வேற லெவல் ஃபன்னியான மீம்னு சொல்லலாம். அப்போ இத்தனை நாளாக அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், சார்கிட்ட பாட்டி செத்துருச்சுன்னு சொல்லி கிளாஸ் அட்டன் பண்ணாமல் கட் அடிச்சிருக்கான்னு தான் இதுலேருந்து புரிய வருது. சரி வாங்க நம்ம அடுத்த மீம் பார்க்கலாம். இந்த மீமும் ஒரு வேறு லெவல் மீம்லேயே சொல்லலாம். ஏ வாய் வேற உலருது காய்ஸ், சாரி மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வர மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா, லவ்வர் சம்மந்தப்பட்ட மீம்ஸ் தான் வரும், கமிட்டட் அந்த மாதிரி ஆளுங்கள் சம்மந்தப்பட்ட மீம்ஸ் தான் வரும். ஆனால் அவங்களோட அட்டகாசம் தாங்க முடியாது, நீங்களே பாருங்கள். இப்போ நம்மளோட ஒரு செகண்ட் மீமில் வந்து என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மை ஃப்ரெண்டு ஃபோனில் சார்ஜ் இல்லைடா அப்படின்னு சொல்கிறான் ஒரு பையன் வந்து. சார்ஜ் போட்டுகிட்டே விளையாடுடா, ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான். அதுக்கடுத்து கீழே நியூஸ் பேப்பரில் அடுத்த நாள் என்ன நியூஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வேறு லெவல் ஃபன்னியான மீம் தான் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் போட்டுக்கொண்டு கேம் விளையாடியதால் ஃபோன் வெடித்து இளைஞன் பலி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏண்டாடி சும்மா இருந்தவனு சார்ஜ் போட வச்சுட்டு விளையாட சொல்லி சாவடிச்சிட்டா, அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மீமு. காய்ஸ் இது ஒரு அவேர்னஸ்ன்னு கூட சொல்லலாம். யாரும் சார்ஜ் போட்டுனே கேம் விளையாடாங்க, மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுங்கள், சில நேரத்தில் ஃபோன் வெடிக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க நம்ம அடுத்த மீமுக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க தான் அவங்களோட எஃப்எஃப் க்ரஷ்ஷாக, இந்த பையனோட எஃப்எஃப் க்ரஷ்ஷு. அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் எப்போவும் என் கூடையே தான் ப்ளே பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ப்ளே பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் மனநலம் சரியில்லாதவங்க, அதான் அவங்க கூட ப்ளே பண்ணுறதுல டே 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 என்னென்ன சொல்கிறான் பாருங்கள், கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறான், அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு லவ்வருக்காக ஒரு ஃப்ரெண்டே செத்துட்டான்னு சொல்கிறானுங்க, செத்துட்டான்ற மாதிரிங்க, மனநலம் சரியில்லாதவங்க மென்டல்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்டை. இந்த முரட்டு சிங்கிள்ஸ்லாம் இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க காய்ஸ், கமிட்டட் ஒழிகனு. சரி வாங்க நம்மளோட நெக்ஸ்ட் மீம் பார்த்துருந்தோம்ல, அதுவும் உண்மையிலே வேறு லெவல் ஃபன்னியாக தான் இருக்கும். இந்த மீமை வந்து போட்டிருக்கவங்க வந்து சும்மா வேறு லெவலில் தரமாக எடிட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். நியூஸ் செவனில் வந்து பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் கேமில் காதலிப்பவர்களுக்கு கொரோனா தொற்று அதிகம் பரவக்கூடும் என புதிய ஆய்வில் தகவல். வேறு லெவலியா, எப்படியா நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? நீங்களாம் நம்ம இந்தியாவில் வேலை செய்கிற ஆளே கிடையாது, நீங்களாம் நாசாவில் வேலை செய்யணும், நம்ம உலகத்துக்கு ஒரு தொண்டு ஆட்டணும், அதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். இந்த மீம்லாம் பார்த்து வேறு லெவல் வெரி ஃபன்னி அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, செருப்பாலே அடிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியும். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இதை பார்த்தா சிரிப்பு வரல, ஒரு கோவம் தான் வருது கம்ப்ளீட்டாக பார்த்தா. இந்த மீம் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள்ஸுக்கு வேறு லெவலான ஒரு மீம், சிங்கிள்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மீம். இப்போ வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறான், பைத்தியமாக ஆகிட்டேன்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லி, யார் ஏன் மேலையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், சரியான பல்பு கொடுத்துட்றான் அந்த பொண்ணுக்கு, இல்லை ஃப்ரீ ஃபயர் மேலே தான் எனக்கு பைத்தியம் அப்படின்னு சொல்லிவிட்டான். இந்த பொண்ணுக்கு உடனே மூஞ்சி சோகமாக தற்கொலை பண்ணி செத்து போச்சு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன், சரி விடுங்க. இதெல்லாம் மொக்கையாக தான் இருக்குது, சிரிப்பு வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறது காய்ஸ், கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது, கண்ட கண்டதெல்லாம் வச்சு வளர வேண்டியதாக இருக்குது. சரி வாங்க நெக்ஸ்ட் மீமுக்குள்ளே போயிடலாம். இந்த மீம் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதர்ஸ் லைஃப் பார்த்தீங்கன்னா, அவங்களோட க்ரஷ் கூட இல்லை லவ்வர்ஸ் கூட சேர்ந்து விளையாடுறாங்கன்னா, இப்போ நம்ம ஆளுங்க நம்ம சிங்கிள் பசங்களை பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டுக்கிட்ட மச்சான் கேம் போகலாமாடா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. இதில் ரெண்டாவது மீம் தான் மோஸ்ட்லி 100% ட்ரூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம யாருக்கிட்டுமே கமிட்டட் கிடையாது, நம்ம எல்லாமே சிங்கிள்ஸ் தானே, எல்லாருமே என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்கணும், வேறு வழி இல்லையே, அப்படி தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். சரி வாங்க நெக்ஸ்ட் மீமுக்குள்ளே போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். இந்த மீமை பார்த்தீங்கன்னா, ஒரு இது வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்க ஒரு இடம் தான், சேரில் உட்கார மாதிரிலாம் எஃபெக்ட் இருக்குல்ல ட்ரைனிங் கிரவுண்டில், அந்த இடத்துல ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து அவர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஸ்டேட்டஸில் போடுறாங்களாமா, என்னையே தனிமை ஏ டே காப்பி ரைட் எதுவும் கொடுத்து விடாங்கடா பண்ணதுக்கு. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபீலிங் அலோன் இனிய தனிமையே அப்படி யாராவது ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கீழே நீங்கள் கொடுக்குற ரிப்ளை இதுவாக தான் இருக்கும், நீ தனிமையாக இருந்து ஒன்று பிடுங்க வேணாம், பால்டாயில் கூடி சரியாகிரும். இது ஒரு வேறு லெவல் ஃபன்னியான மீம்லேயே சொல்லலாம். நீ தனிமையிலேருந்து என்னடா பண்ண போகிற, பசங்க பால்டாயில் குடிச்சு செத்துருன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த மீம் சிம்பாலிக்காக சொல்ல வருது நம்மளுக்கு. ஓகே காய்ஸ், இன்றைக்கி போட்டிருந்த மீம் எல்லோரும் உங்களை குஷிப்படுத்திருக்கணும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மேலும் இதே மாதிரி நான் கண்டென்ட் போடணும்னா லைக் பண்ணுங்கள், இந்த கண்டென்ட் வேணாம்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம வேறு எதாவது பற்றி
கூட கண்டென்ட் போடலாம். ஓகே காய்ஸ், ஸ்டார்ட் ஆ, பை பை, சி யூ இன் அனதர் வீடியோ.